தண்டு கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீரை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க, நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த தண்டெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த தண்டு வந்து ரொம்ப முட்டலாக இருக்கிறத மட்டும் தூக்கி போட்டுட்டு ஓரளவுக்கு எலசாக இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீரைக்கு தேவையானவை இந்த தாளிக்கிறதுக்கு கடுகு, உத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய், தேவையான உப்பு. கீரையை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி சும்மா கீறினா போதும், ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் வதங்கிடுச்சு, இப்போ கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கீரை நல்லா சுண்டி வர அளவுக்கு வறுக்குங்க. நமக்கு பார்க்கறது தான் கீரை நிறையா தெரியற மாதிரி இருக்கும், ஆனால் வறுக்கலாம் கொஞ்சமாக தான் இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இப்போ கீரை ஓரளவுக்கு நல்லா வதங்கிருக்கு. கீரையில் பாருங்கள் தண்ணி அதிக தண்ணி விடும், நல்லா தண்ணி விட்டுருக்கு. உப்பு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணக்கூடாது, நம்ம கீரை இறக்க போகிற ஸ்டேஜில் ஆட் பண்ண போகிறோம், ஏன்னா கீரை வந்து கடுக்கிறோம். கொஞ்சம் வதங்கினதும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கீரை போகிற அளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு, நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு கீரை நல்லா வெந்திருக்கு, இன்னும் நல்லா அந்த தண்ணியெலாம் சுண்டுற அளவுக்கு வேக விடணும். ஓரளவுக்கு நல்லா கீரை வெந்துருச்சு, தண்ணியை ஓரளவுக்கு சுண்டிருக்கு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் போதும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாய் எடுத்துருங்க. எல்லாத்தையும் எடுக்கணும் இல்லை, ஒரு ஒரு நாலஞ்சு அஞ்சு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, மூணு பச்சை மிளகாய் எடுத்துருங்க. நல்லா தண்ணியெலாம் ஓரளவுக்கு சுண்டிடுச்சு, நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கீரை நல்லா வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் சுண்டி வச்சுட்டாங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணி பறிக்கலாம்.
தேங்காய் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அடுப்பிலே வீங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் சொல்லட்டேன். நல்லா கீழே வந்துருச்சு, இப்போ நம்ம இறக்கிடலாம். சுவையான சத்தான தண்டுக்கீரை பொரியல் ரெடி. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. டெய்லி ஒரு கீரை சேர்த்துட்டிங்கன்னா நல்ல ஹெல்த்தாக இருக்கும்.